சிஏஏவை தமிழ்நாட்டில் அமல்படுத்த மாட்டோம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. நாட்டின் ஒற்றுமைக்கு பங்கம் விளைவிக்கும் எந்த ஒரு சட்டத்திற்கும் தமிழ்நாடு அரசு இடம் கொடுக்காது என அறிவிப்பு. குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு தடை கோரி உச்சநீதிமன்றத்தில் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் வழக்கு விரைவில் விசாரணைக்கு வருகிறது. குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்தியதற்கு நாடு முழுவதிலும் வலுக்கிறது எதிர்ப்பு. புதுக்கோட்டை மற்றும் தஞ்சையில் மாணவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம். தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு 4% அகவிலைப்படி உயர்வு, 50% உயர்த்தி வழங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. சமத்துவ மக்கள் கட்சியை பாஜகவுடன் இணைத்தார் சரத்குமார். பாஜகவுடன் கூட்டணி என்று அறிவித்திருந்த நிலையில் திடீரென இணைப்பு. பாரதிய ஜனதாவில் இணைந்த சரத்குமாருக்கு கடும் எதிர்ப்பு. கட்சி இணைப்பு கூட்டத்திலேயே சமத்துவ மக்கள் கட்சி நிர்வாகிகள் முழக்கம் எழுப்பியதால் பரபரப்பு. சமத்துவ மக்கள் கட்சியை பாஜகவில் இணைத்த சரத்குமாருக்கு வலுக்கும் எதிர்ப்பு. தன்னை நம்பியிருந்த மக்களை சுயநலத்திற்காக பாஜகவிடம் அடமானம் வைத்துவிட்டதாக குற்றச்சாட்டு. குஜராத்தில் 480 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் பறிமுதல். போர்பந்தர் துறைமுகம் அருகே படகில் வந்த 6 பாகிஸ்தானியர்கள் கைது. மதுரை திண்டுக்கல் தொகுதிகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டி. முதலமைச்சர் மு க ஸ்டாலின், கே பாலகிருஷ்ணன் ஒப்பந்தத்தில் கையெழுத்து. நாகை திருப்பூரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மீண்டும் போட்டி. மதிமுக போட்டியிடும் தொகுதியும் இன்று இறுதியாகிறது. தமிழ்நாடு முழுவதும் அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம். போதைப் பொருள் புழக்கத்தை அரசு கட்டுப்படுத்த வலியுறுத்தல். மகளிர் உரிமை திட்டம் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய குஷ்புவுக்கு எதிர்ப்பு. கோபிச்செட்டிப்பாளையத்தில் குஷ்புவின் உருவ பொம்மையை எரித்து திமுகவினர் போராட்டம். பாஜகவிடம் 15 தொகுதிகளுக்கான விருப்ப பட்டியலை வழங்கினார் ஓ பன்னீர்செல்வம். மத்திய சென்னை, ஸ்ரீபெரும்புதூர், ஆரணி, திருச்சி, தஞ்சையில் போட்டியிட விருப்பம். ஹரியானா புதிய முதலமைச்சராக நயாப் சைனி பதவியேற்றார். ஆளுநர் பண்டாரு தத்தாத்ரேயா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். காலை உணவு திட்டத்திற்கு பிறகு மாணவர்கள் பள்ளிக்கு வருவது அதிகரிப்பு. அரசு திட்டங்களின் செயல்பாடு குறித்து 11 ஆய்வறிக்கைகளில் தகவல். ஈரோட்டில் புதிய மஞ்சள் விலை தொடர்ந்து அதிகரிப்பு. குவிண்டால் 20,000 ரூபாய்க்கு விற்கப்படுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. சென்னை மைசூரு இடையே மேலும் ஒரு வந்தே பாரத் ரயில் சேவை. 85,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில்வே திட்டங்களை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. கார் விபத்தில் சிக்கி மீண்ட ரிஷப் பந்த் IPL போட்டிகளில் விளையாடுகிறார். இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.